எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக தமிழர்களுடைய அரசியல் வாழ்விலே பேசப்படுகின்ற பொருளாக 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள், சமஸ்டி ஆட்சி முறையிலான ஒரு தீர்வு முறை என்ற விடயங்கள் ஒரு சர்ச்சைக்குரிய, அதே நேரம் மக்களை ஏதோ ஒரு வேறு திசைக்கு கொண்டு செல்லுகின்ற விடயமாக மாற்றப்பட்டு ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது 1987 இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே ஏற்படுத்தப்பட்டு 13வது திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதனுடைய வரலாறுகள் எல்லோருக்கும் தெரியும். அது தொடர்பாக தமிழீழ விடுதலை புலிகளே மிக தெளிவாக சொன்னார்கள், இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்டது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் டில்லிக்கு அழைத்து பேசப்படுகிற பொழுதுதான் எங்களுக்கு அது சொல்லப்பட்டது. அதிலேயும் எங்களுடைய மக்களுடைய அபிலாசைகள், அரசியல் அபிலாசைகள் தெளிவாக குறிப்பிடப்படாமையாலும் அதற்கான ஒரு தெளிவின்மைகள் இல்லையாலும் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக ஏதாவது ஒரு மக்களுக்கு நன்மை தரக்கூடிய காரியங்கள் இதிலே நடைபெறுமானால் அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க தயார் என்ற அடிப்படையில் தான் அந்த நேரத்திலே ஒரு இடைக்கால அதிகார சபை கூட உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதனுடைய தலைவராக வருவதற்காக 3 பேருடைய பெயர்கள் அப்பொழுதைய ஜனாதிபதி ஜெயவர்தனா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. CVK சிவஞானம், பத்மநாதன், ராமேஷ் இவர்களுடைய பெயர்கள் வழங்கப்பட்ட பொழுதிலே அதிலே பத்மநாதனைத்தான் முதலாவதாக விடுதலை புலிகள் தெரிவு செய்திருந்தார்கள். அதிலே 3வதாக இருந்த CVK சிவஞானம்னுடைய பெயரை JR ஜெயவர்தனா அவர்கள் முன்மொழிந்து ஒரு குழப்பத்தை ஆரம்பத்திலேயே 87களில் ஏற்படுத்தியிருந்தார். ஆகவே 87 யாருக்காக ஒப்பந்தம் எழுதப்பட்டதோ, எழுதப்பட்ட ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டவர்களோடு மோதுகின்ற விடயமாக மாறியிருந்தது. 13வது திருத்தம் எங்களுக்கு நன்மை பயக்கவில்லை. இன்று கிட்டத்தட்ட 40 வருடங்களை நாங்கள் நெருங்கி இருந்த பொழுதும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு பொறுப்பான சர்வதேச ஒப்பந்தமாக மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்திலே அந்த சொல்லப்பட்ட விடயங்கள் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு முன்னேற்றத்தையே தந்திருக்க வேண்டும். 40 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் கேட்கிறோம், அதனை நடைமுறைப்படுத்துங்கள் என்றால் நாங்கள் இலங்கையினுடைய ஒற்றையாட்சிக்குள்ளே எங்கே நிற்கிறோம், திரும்பவும் நாங்கள் அதில் இருக்கின்ற விடயங்களை குறைத்து மதிப்பிட்டு எவ்வாறு அதனை கையாளப் போகிறோம் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே இந்தியாவிடம் மறைமுகமாக 2 விடயங்கள் உண்டு. ஒன்று, இந்தியா எப்பொழுதும் தன்னுடைய பூகோள நலன் கருதி இலங்கையை தன்னுடைய வசத்தில் வைத்திருப்பது முக்கியமானது, இந்தியாவுக்கு பாதுகாப்பானது, அதில் நாங்கள் எதிர் கருத்துக்களை கொண்டிருக்கவில்லை. ஆனால் அதே நேரம் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை வழங்குதல் என்ற விடயத்தில் இந்தியாவிலே மாநிலங்களுக்கு இருக்கின்ற சுயாட்சியை விட கூடியிருக்கக்கூடாது அல்லது அதை விட மேலே சென்று விடக்கூடாது என்று இந்தியா கருதுகின்றது. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களுடைய ஆட்சி முறைக்கும் இந்தியாவினுடைய ஆட்சி முறையில் இருக்கின்ற சூழலும் இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்குமான இடையிலான சூழலும் வித்தியாசமானது. ஒரு பெரிய நீண்ட இனப்படுகொலைக்கு பிற்பாடும் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையிலே மாற்றங்கள் ஏற்படாத நிலையில் நாங்கள் தொடர்ந்தும் ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமாக அதனை ஒரு கூட்டாட்சி முறையில் சமஷ்டி முறையிலே நாங்கள் அதனை எதிர்பார்த்து நிற்கின்றோம். அதனைத்தான் 2015 இலங்கைக்கு வந்த பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்கள் கூட இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே மிக தெளிவாக சொன்னார், என்னுடைய 13 முதலமைச்சர் கால அனுபவத்திலே நான் தெளிவாக சொல்லக்கூடியது, மிக முக்கியமாக ஈழத்தமிழர்கள் இலங்கையிலே ஒரு அரசியல் தீர்வு ஒரு கூட்டாட்சி முறையில் நடைபெறுவது, கூட்டு சமஷ்டி முறையிலே நடைபெறுவது பொருத்தமானது, அந்த கூட்டு சமஷ்டி பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் என்று அவரே குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறு குறிப்பிட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாங்கள் திரும்பவும் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று ஒரு கடிதத்தை எழுதுவதென்றால் அவர் 2015 சொல்லி இன்றைக்கு 2021 கிட்டத்தட்ட 22 நாங்கள் 7 நெருங்குகிற பொழுது மீண்டும் நாங்கள் எங்கேயோ நிற்கிறோமா அல்லது அவர் சொன்னதை விட்டு நாங்கள் தள்ளி போக விரும்புகிறோமா? அதேபோல் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அன்னை ஜெயலலிதா அவர்கள் கூட இலங்கையிலே நடைபெற்றது இனப்படுகொலை, அதற்கு ஒரு சர்வதேச விசாரணை தேவை, தமிழர்களுக்கான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அவர்களுடைய தனி ஈழம் என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை இந்தியாவினுடைய சட்டசபையிலே நிறைவேற்றியிருந்தார்கள். அவை இப்பொழுது அந்த சட்டசபைக்கு வந்திருப்பவர் கௌரவ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்போ அன்னை ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து ஸ்டாலின் அவர்கள் அதனை தரமுறக்கும் வகையிலே நடந்து கொள்வாரா அல்லது அவரை தரமுறக்கக்கூடிய வகையிலே நாங்கள் 13வது திருத்தம் என்று சொல்லி ஒன்றை அவரிடம் கொண்டே கொடுக்கப் போகிறோமா? அப்படி சிந்திக்கப்பட வேண்டிய விடயங்கள் பலதுண்டு. ஆனால் இந்த விடயங்கள் முதலிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருப்பவர்களுக்கிடையில் பேசியிருக்க வேண்டும்.
இந்த விடயம் நாங்கள் இவ்வாறு ஒன்றை கையாளலாமா, நாங்கள் திரும்ப அந்த 13வது திருத்தத்தை தான் நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்கலாமா, 40 வருஷங்களுக்கு பிறகும் அந்த விடயத்தை தொடலாமா என்ற விடயங்கள் பேசப்படவில்லை. இங்கே ஒரு யார் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்தால், யார் பெரியவர் யார் சிறியவர் என்ற ஒரு போட்டி எங்களுடைய கட்சிக்குள் ஏற்பட்ட ஒரு ஈகோ தான் இந்த கட்சியிலே இந்த நிலைமையை உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுக்கு பேசப்போன குழுவிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்றவர்களுடைய பங்கு இல்லை, அவர்களுக்கிடம் ஒரு கோபம் இருந்தது. அந்த கோபத்தை அவர்கள் தீர்த்துக்கொள்ள ஒரு வடிகாலாக 13 நடைமுறைப்படுத்துங்கள் என்று இன்னொருவருக்கு பின்னாலே அவர்கள் சில கூட்டங்களை சில விடுதிகளிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் இணைத்து கொண்டது மலையகத்தில் இருக்கின்ற எங்களுடைய சகோதர உறவு கட்சிகள், வடக்கு கிழக்கிலே மட்டுமல்ல இலங்கை பூராக இருக்கின்ற முஸ்லீம்ஸ் அவருடைய கட்சிகளை அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த நாட்டில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லீம் மக்களுக்கு இருக்கின்ற அரசியல் அபிலாசைகள் ஒரு வித்தியாசமான ஒரு வேறு வகையானது. மலையகத்திலே வாழுகிற எங்களுடைய சகோதர தமிழ் மக்களுக்குடைய அவர்களுடைய அரசியல் பிரச்சனைகள் இன்னொரு வகையானது. வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் என்பது அவர்கள் தங்களுடைய பூர்வீகமான நிலத்தில், தங்களுடைய வரலாற்று தாயக மண்ணிலே தங்களுடைய தமிழ் தேசியம் அங்கீகரிக்கப்பட்டு நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு நிரந்தர பிரஜைகளாக கௌரவமாக வாழுகின்ற ஒரு ஆட்சி உரிமையை சமஸ்டி அடிப்படையிலே 48 ஆண்டிலிருந்து அவர்கள் கேட்டு வருகின்ற வரலாறு தான் இங்கே அமைந்திருக்கிறது. ஆகவே இது ஐக்கிய நாடுகள் சபையிலே கூட சுயநிர்ணய உரிமைகள் பற்றிய பல வாத பிரதிவாதங்கள் விளக்கங்கள் உண்டு. ஆனால் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்குவதற்கு முதலே இலங்கையிலே வடக்கிலும் கிழக்கிலும் தமிழர்கள் சரித்திரபூர்வமாக வரலாற்று ரீதியாக அவர்கள் பஞ்ச ஈச்சரங்களோடு இலங்கை முழுவதும் கூட வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை கொண்ட முதல் குடிகள் தமிழர்கள். ஆகவே நாங்கள் ஏதோ இடையிலே வந்தவர்கள் போலவும் சிங்கள மக்களுடைய இடங்களை நாங்கள் பறிக்க முயல்வது போலவும் ஒரு விடயங்கள் இப்பொழுது வெளியிலே கொண்டு வரப்படுகிறது. இவற்றை தாண்டித்தான் நாங்கள் அரசியல் தீர்வு என்ற விடயத்திலே முதலில் எங்களுக்குள் ஒரு தெளிவான பார்வையோடும் எண்ணத்தோடும் இருந்திருக்க வேண்டும். இது எங்களுக்குள் இருக்கிற போட்டியும் அல்ல, இது ஒரு இனத்தினுடைய அடிப்படை பிரச்சனை, தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாற்று ரீதியான பிரச்சனை. இதனை தீர்ப்பதற்கு முதலில் தெளிவாக பயணிக்க வேண்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு குழம்பி இருக்கிறதோ என்கிற எண்ணம் தான் எங்களுக்குள் தோன்றியிருக்கிறது. நேற்றைய தினம் கூட காலை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் கௌரவ சுமந்திரன் அவர்களுடைய இல்லத்திலே அந்த கூட்டாக இருக்கின்ற கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கு இடையில் ஒரு வரைவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முதல் 3 முதலும் ஒரு வாரத்திற்கு முதலும் ஒரு வரைவு தயாரிக்கப்பட்டது. ஒரு வாரத்துக்கு முதல் தயாரிக்கப்பட்ட அந்த வரைவு எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று, அது கௌரவ எங்களுக்காக குரல் கொடுக்கின்ற பேசுகின்ற கௌரவ மனோகணேசன் உட்பட அவரோடு இணைந்த கட்சி தலைவர்கள் ஹக்கீம் உட்பட டெலோ புலட்டைச் சேர்ந்தவர்களும் ஏற்றுக்கொண்டதாக அந்த வரைவு இருந்தது. அந்த வரைவிலே சமஷ்டி அடிப்படையிலான எங்களுடைய பிரேரணைகள், உள்ளக சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலான தீர்வுகள், வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கான ஒரு அவசியமான அரசியல் தீர்வுக்கான ஒரு வரைவு ஓரளவுக்கு தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. அந்த வரைவும் நேற்றைய தினம் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உயர்மட்ட குழுவுக்கான கூட்டம் சூமுறையிலே நேற்று நடைபெற்ற பொழுது அது பற்றிய விளக்கம் எங்களுக்கு அளிக்கப்பட்டது. 2வது வரைவு நேற்றைய தினம் தயாரிக்கப்பட்ட பொழுது அந்த வரைவும் எங்களுக்கு அந்த விளக்கம் சொல்லப்பட்டது. நாங்கள் 11 பேரும் கூடிய பொழுது அதிலே கூட முதலிலே இருந்த வரைவிலிருந்து நிறைய விடயங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டு வெறுமன் ஒரு கண் துடைப்புக்காக ஒரு மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்பது போலதான் அது இருந்தது. அதனை நேற்றைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உயர்மட்ட குழு 100% நிராகரித்திருக்கிறது. அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுடைய அரசியல் அபிலாசைகள் தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனைக்கான ஒரு நிரந்தர தீர்வை எட்டுவதற்கு சமஷ்டி அடிப்படையிலான உள்ளக சுயநிர்ணய உரிமையை அடிப்படையாக கொண்ட ஒரு சுயாட்சி முறையை முன்வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று நாங்கள் கத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு ரெகுலராக இலங்கையிலே நடைபெற வேண்டிய தேர்தல். இலங்கையினுடைய ஜனநாயக முறைப்படி தேர்தல் சட்டங்களின்படி இலங்கையிலே அந்த தேர்தல் முடிந்தவுடன் நடத்தியிருக்கப்பட வேண்டும். அல்லது இப்பொழுதும் கூட 4 கடக்கிறது, இலங்கை அந்த தேர்தலை நடத்தியிருக்க வேண்டும், அது நடத்தப்பட வேண்டும். அது பற்றி நாங்கள் தேர்தலை நடத்துங்கள் என்பதற்கு பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதுவதன் மூலம் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் ஒரு தேர்தலுக்குள் கொண்டே முடக்கிவிடப் போகிறோமா என்கிற சந்தேகம் கூட எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் ஒரு தேர்தலுக்காக ஒரு மாகாண சபையை நடத்துங்கள் என்பதற்காக நாங்கள் கட்சிகள் கூட்டி சேர்ந்து கூட்டங்கள் நடத்தி ஒரு வரைவை அதற்கென்று மட்டும் தயாரித்து அனுப்புவதில் எந்தவித நியாயமும் இல்லை, அதை கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை.
தேர்தல் நடக்கட்டும், அது நடக்க வேண்டியது. நாங்கள் எல்லோரும் அதனை எதிர்பார்க்கிறோம், அதை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். இந்த அரசாங்கம் போல் நாங்கள் தேர்தலுக்கு பயப்படவில்லை, அல்லது நாங்கள் தேர்தலை தோற்றுவிடுவோம் என்ற எண்ணமும் இல்லை. மக்கள் தயாராக இருக்கிறார்கள், நாங்கள் தயாராக இருக்கிறோம். தேர்தலை எந்த நேரமும் முகம் கொடுக்க தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தயாராக இருக்கிறது. அது சிலவேளை பொதுஜன பெரமுன அல்லது இங்கே இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை ஏமாற்றுகின்ற அரசியல் தலைவர்களுக்கு அது பயமாக இருக்கலாம். எங்களுக்கு அந்த பயங்கள் இல்லை, என்றால் நாங்கள் மக்களிடம் உண்மையை சொல்லுகின்றோம். மக்களிடம் நியாயமாக எங்களுடைய தமிழர்களுடைய உரிமை கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். இன்று வெளியிலே கூட தமிழரிடம் ஒரு ஆதங்கம் இருக்கிறது. ஏதோ டெலோ ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறது, நல்ல தீர்மானம், அதனை தமிழரசு கட்சி எதிர்க்கிறது, அல்லது தமிழ் தலைவர்கள் அதனை ஏதோ வேண்டா வெறுப்பாக பார்க்கிறார்கள் என்பது போல வெளியிலே ஒரு மாயை ஓடிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து எங்கள் அன்புக்குரிய மக்களே, நாங்கள் எல்லோருக்கும் தெளிவாக புரிந்து கொள்ள கூடிய வகையிலே சொல்வது, நாங்கள் கூட்டு ஒற்றுமை என்ற அடிப்படையில் இருப்பதையெல்லாம் இழந்து ஒரு தேர்தலுக்காக ஒரு கடிதம் எழுத வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த புரிதலை எங்கள் மக்களுக்கு கொடுத்தல் என்பதும் இன்றைய இந்த சந்திப்பினுடைய மிக முக்கியமான நோக்கம். ஆகவே 13வது திருத்தம், அது இந்திய அரசாங்கம் நேரடியாக தலையிட்டது, தமிழர் தரப்பாக யாரும் நாங்கள் தலையிடவில்லை. அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய உரிமையும் கடமையும் இந்தியாவுக்கு உண்டு. நாங்கள் அதனை கேட்க வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்க்க வேண்டிய நிலையும் இல்லை. ஏனென்றால் அது இந்தியாவினுடைய பாதுகாப்போடும் இந்தியாவினுடைய பூகோள நலன்களோடும் ஒட்டிய ஒரு ஒப்பந்தம். இதில் தெளிவாக இந்தியா தலையிட வேண்டியது அவருடைய கடமை. அல்லது இந்தியா அந்த விடயத்தில் தலையிட்ட பிறகும் நாங்கள் ஒரு நாட்டினுடைய உள்ளக விடயங்களில் தலையிட மாட்டோம் என்று 40 ஆண்டுகள் ஒதுங்கியிருந்ததால் இந்தியாவினுடைய கொல்லைப்புறம் வரை இன்னொரு நாடு வந்திருக்கிறதே, அதற்கு பிறகாவது இந்தியா தன்னுடைய உள்ளக நாட்டு விடயங்களில் தலையிட மாட்டேன் என்ற கொள்கையிலே என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது, அல்லது எழுதிக்கொண்ட ஒப்பந்தத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படப்போகிறது என்ற விடயங்களை இந்தியா தான் பரிசீலிக்க வேண்டும். நாங்கள் இந்த விடயத்திலே இந்திய அரசுக்கான பூர்ண ஆதரவை எப்பொழுதும் வழங்குகின்றோம். தமிழர்கள் இந்தியாவோடு தான் இருக்கிறார்கள். அந்த வகையிலும் கூட இந்த 13வது திருத்தம் என்ற சொல்லுக்கு அப்பால் தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவர்களுடைய மரபு வழி தாயகம் தமிழ் தேசியம், அவருடைய மொழி மரபு வழி நிலத்தின் அடிப்படையில் ஒரு அரசியல் தீர்வை இந்த அரசாங்கம் முன்வைக்க வேண்டும். அதுக்கான வரைவுகள் கடந்த காலங்களில் செய்யப்பட்டிருக்கிறது, பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு கிழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தங்களிலெல்லாம் சொல்லப்பட்ட விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலும் மிகப்பெரிய அதிகாரமாக இல்லாவிட்டாலும் காணி போலீஸ் அதிகாரங்கள் சொல்லப்பட்டு இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த விடயங்களை நடைமுறைப்படுத்தி முதலிலே அதிகார பகிர்வு என்பதற்கு அப்பால் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தேசிய இனம் என்ற அங்கீகாரத்தோடு தமிழினத்தை அங்கீகரித்த ஒரு தீர்வுக்கு அரசாங்கம் தயாராகினால் அதுதான் இந்த நாட்டுக்குரிய நல்ல செய்தியாக மாறும், இந்த நாட்டினுடைய நிம்மதிக்கான வழியாக மாறும். தொடர்ந்தும் வரைவு தயாரித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வரைவு இதை நாங்கள் சொல்லி ஒவ்வொருதாலும் ஏற்கனவே நான் சொன்னேன், கடந்த ஒரு வாரங்களுக்கு முதல் தயாரிக்கப்பட்ட வரைவு ஓரளவுக்கு அதிலே சில விடயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது, திருப்தி தரக்கூடியதாக இருந்தது. அதில் பூரணமாக எல்லாம் இல்லை என்று சொன்னாலும் கூட சில விடயங்களின் அடிப்படையில் சரி தொடங்கலாம், இந்த விடயத்தை அங்கீகரிக்குங்கிற மக்கள் அதை ஏற்றிருப்பார்கள். நாங்கள் இன்னும் அந்த வரைவை வெளியிலே நாங்கள் கொண்டு வர முடியவில்லை. நாங்கள் இரவு அந்த வரைவை நான் பார்த்திருந்தேன், இப்பொழுது என்னுடைய ஃபைலில் இருக்கிறது. ஆனால் நான் என்னுடைய கட்சியினுடைய கட்டுப்பாடுகள் கருதி அதை நான் வெளியிலே சொல்லவில்லை. உங்களுக்கும் தர முடியாது அதனை, அது உரிய முறைப்படி அதனால் வெளியிலே வரும். ஆனால் அதுக்கு பிற்பாடு ரெண்டாந்தரம் நேற்று வரையப்பட்ட ஒரு பக்கமும் ஒரு கொஞ்ச இடமும் கொண்ட வரைவென்பது எந்த விதத்திலும் எங்களுடைய மக்களுக்கான ஒரு அரசியல் அபிலாசைக்குரிய தீர்வுமல்ல, வரைவுமல்ல. அவை தொடர்ந்தும் வரைவு எழுதுவதும் கீறுவதற்கும் அல்ல வரைவை எழுதுவதற்காகவும் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை எங்களுடைய உயர்மட்ட குழு நேற்றைய தினம் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது. நீங்கள் இது அவற்றை கயந்திரமாட்டான்னு கேட்கணும், ஏனென்றால் அது அவர் தானே சொன்னவர், நான் அவற்ற கட்சி இல்லை. ஆகவே அது அவர்கிட்ட கேட்கறது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். உண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவருடைய பிரதிநிதிகள் மீண்டும் கைது செய்யப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக இவ்வாறான இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக தங்களுடைய 30 மாதங்களுக்கு பிறகும்
பல்கலைக்கழக மாணவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே சில தடை செய்யப்பட்ட புகைப்படங்களை வைத்திருந்தார்கள் அல்லது சுவர்களிலே ஒட்டியிருந்தார்கள் என்ற அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்குகளை நான் நினைக்கிறேன் கௌரவ சுமந்தன் அவர்கள் கையாண்டிருந்தார் ஆரம்பத்திலே. தொடர்ந்தும் இது வழக்கு நீதிமன்றம் என்று சென்றால் அந்த வழக்கு ரீதியாக சட்ட ரீதியாக அதனை எதிர்கொள்வதற்கு நான் நினைக்கிறேன் சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்கனவே ஈடுபட்டவர்கள் அதில் ஈடுபடுவார்கள். இதை சட்ட ரீதியாகத்தானே கையாள வேண்டும், திரும்பவும் அதனை கொண்டு சென்றிருந்தால். ஆனால் நாங்கள் நீண்ட காலமாக சொல்லி வருவது 78ஆம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். இதை நாங்கள் பல தடவைகள் சொல்லுகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 78ஆம் ஆண்டு இந்த பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்படுகின்ற பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியிலே 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். யாருமே அதனை எதிர்த்து வாக்களிக்கவில்லை என்கின்ற துரதிருஷ்டவசமான செய்திகளும் உண்டு. அந்த காலத்திலே நாங்கள் அதற்கு எதிர்த்து வாக்களிக்கவில்லை. இப்பொழுது நாங்கள் ஒரு வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கவில்லை என்றால் அதற்காக எழுதுகிற எத்தனையோ ஊடகங்கள் உண்டு. அல்லது நாங்கள் ஒரு விடயத்தை பேசவில்லை என்றால் அதற்காக எழுதுகின்றவர்கள் உண்டு. ஆனால் அந்த காலத்திலே இவ்வாறான ஒரு கொடூரமான மனித குலத்துக்கு எதிரான மிக பயங்கரமான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது அதிலே இருந்து விலகி இருந்தார்களே தவிர எதிர்த்து வாக்களிக்கவில்லை. ஆகவே இன்று அந்த வினையை நாங்கள் அனுபவிக்கிறோம். இப்பொழுதும் கூட பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக மேற்குலக நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய ஜிஎஸ்பி சலுகையை கூட நிறுத்தி ஒரு அழுத்தத்தை பிரயோகித்திருக்கிறது. அமெரிக்கா போன்ற நாடுகளும் இலங்கைக்கான அழுத்தத்தை கொடுக்கிறது. இப்பொழுது ஐஎம்எஃப்பிடம் கூட அவர்கள் நிதிக்கு சென்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான விடயங்களிலே அவர்கள் சில மாற்றங்களை அல்லது அதிலிருந்து விடுபட வேண்டிய தேவைக்கு செல்ல வேண்டும். ஆனால் இலங்கையிலே இன்னும் பயங்கரவாத தடை சட்டம் மிக கொடூரமானதாக இருக்கிறது. அதற்காக இலங்கை அமெரிக்காவிலே அல்லது பிரித்தானியாவிலே சில நாடுகளில் ஸ்டேல் ரஷ்யாவிலே இருக்கின்ற சட்டங்களை மேற்கோள் காட்டி தன்னையும் ஒரு கொடூர முகத்தோடு காட்ட முனைகிறது. தற்போதைய அரசாங்கத்திலே தமிழர் தீர்வு உடைய தொடர்பிலே முன்னேற்பாடான விடயங்களை செய்யலாம் நினைக்கிறீர்களா அல்லது அவருடன் இந்த அரசாங்கம் வருகிற பொழுதே சொன்னார்கள் நாங்கள் ஒரு அரசியல் ஜாப்பை கொண்டு வருவோம். புதிய அரசியல் ஜாப்பை கொண்டு வந்து முதலிலே அரசியல் ஜாப்பு கூடாக ஒரு இந்த நாட்டில் இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை நாங்கள் எட்டுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களால் இதுவரைக்கும் ஒரு அரசியல் ஜாப்பை 2 ஆண்டுகள் ஜனாதிபதியினுடைய காலம் முடிந்து 3வது ஆண்டு நெருங்குகிறது. பாராளுமன்றம் 1.5 வருடங்களை கடந்துவிட்டது. ஆனால் இவர்கள் ஏன் ஒரு அரசியல் ஜாப்பை கொண்டு வர முடியாமல் இருக்கிறார்கள்? இந்த அரசாங்கத்துக்கு 3-2 பெரும்பான்மை உண்டு. கடைசியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பொழுது 157 பேர் அரசாங்க வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். இந்த ஆதரவாக வாக்களித்திருந்தவர்களை வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்திலே 3-2 பெரும்பான்மையோடு ஒரு அரசியல் ஜாப்பை நிறைவேற்றி சிங்கள மக்களிடம் அந்த அரசியல் ஜாப்பை பொதுசன வாக்கெடுப்புக்காக கொண்டு செல்வதற்குரிய சகல சந்தர்ப்பங்களும் பாக்கியமும் இந்த அரசாங்கத்துக்கு உண்டு. ஆனால் இந்த அரசாங்கம் அதனை செய்யாது. அவர்கள் ஒரு குழப்பமான சூழலில் சிங்கள மக்களை மீண்டும் மீண்டும் ஒரு இன ரீதியான சகதிக்குள் வைத்து கொண்டு இதனை கொண்டு செல்லுகின்ற முயற்சிகளையே முன்னெடுக்கிறார்கள். எவ்வாறு எங்கு தமிழர்களிடம் இருந்து ஒரு சிங்கள மக்களுக்கு எதிரான அல்லது இந்த நாட்டை பிடிக்கப் போகிறார்கள் அல்லது அவர்கள் ஏதோ செய்யப்போகிறார்கள் என்பது போல ஒரு செய்தியை கொடுப்பதற்கான வளங்களை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனை சொல்லியிருக்கிறார் வடக்கும் கிழக்கும் இணைந்தால் இலங்கையிலே இரத்த ஆறு ஓடும் என்கிறார். அதனை விட சில முஸ்லீம் தலைவர்கள் பின்னணியிலே இருந்து கொண்டு அம்பாறையிலே மட்டக்கிழப்பிலே வடக்கு கிழக்கு இணைக்கக்கூடாது என்று போராட்டம் நடத்துகின்றார்கள். ஹக்கீம் அவர்கள் சுயநிர்ணய உரிமை தமிழர்களுடைய உள்ளக சுயநிர்ணய உரிமை அல்லது அவர்களுக்கு இணைந்த வடகிழக்கு தீர்வு பற்றி ஒரு தெளிவான முடிவை இதுவரை அவரால் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் இலங்கையிலே நடைபெற்றது ஒரு இன அழிப்பு என்பதை அவர் இன்னும் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. 2011ஆம் ஆண்டு முதன்முதல் இலங்கையினுடைய இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்திலே தீர்மானம் கொண்டு வரப்படுகின்ற பொழுது நான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்றிருந்தேன். மனித உரிமைகள் ஆணையத்துக்கு சென்றிருந்தேன். இலங்கையிலிருந்து சொன்ன ஒரே ஒரு தமிழ் பிரதிநிதி நான் தான் சென்றிருந்தவன். முதல் தடவையாகவும் நான் சென்றிருந்தேன் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது. அதை நான் துணிந்து சொல்ல முடியும். என்னால் எனக்கு பிற்பாடு 2012க்கு பிறகுதான் ஏனைய பல கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் எங்கள் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் ஜெனிவாவுடைய மனித உரிமைகள் கடத்துக்கு வந்ததை நான் கண்டிருக்கிறேன். நான் பிரித்தானியா சென்று பிரித்தானியாவில் இருந்து பிரித்தானிய சில அன்பர்களுடைய உதவியோடு தான் நான் அங்கு சென்றிருந்தேன். அவ்வாறு சென்ற பொழுது அந்த ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையத்துக்கு முன்னே இருக்கின்ற 3 கால் கதிரைக்கு கீழே இதே ஹக்கீம் அவர்களும் டக்ளஸ் சிவானந்தா சிவனேஸ்வரதுரை சந்திரகாந்தன் போன்றவர்கள் அங்கு வருகின்றவர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். இலங்கையிலே நடைபெற்றது இன அழிப்பல்ல,
அங்கு இறந்தவர்கள் எல்லாம் விடுதலை புலிகள் தான், அங்கு கொல்லப்பட்டவர்கள் மக்கள் அல்ல, அங்கு புலிகள் தான் அவ்வாறு செய்தார்கள் என்று இவ்வாறு பிரச்சாரம் செய்தவர்கள் தான் அவர்கள். இப்பொழுதும் ஹக்கீமருடைய கட்சியில் இருக்கின்றவர்கள் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. 20வது திருத்தத்துக்கு இவர் எதிர்த்து வாக்களிக்கிறார், அவருடைய 6 பேர் ஆதரவாக வாக்களிக்கிறார்கள். வரவு செலவு திட்டத்துக்கு இவர் எதிர்க்கிறார், இவருடைய மற்றவர்கள் ஆதரவு அளிக்கிறார்கள். அவை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கட்சி இல்லை. அவரால் தமிழ் மக்களுடைய தலைவிதியை, தமிழ் பேசும் மக்களுடைய தலைவிதியை தீர்மானிக்க முடியுமா என்கிற கேள்வி உண்டு. அதற்காக நான் அவரை நிராகரிக்கவில்லை. ஒற்றுமை என்ற விடயத்தில் நாங்கள் எவ்வளவு தூரம் இறங்கி போகிறோம், எவ்வளவு விஷயங்களை கையாளுகிறோம். அதனால்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது, இந்த அரசாங்கம் என்பது ஒரு அரசியல் தீர்வுக்கான காலத்தை, ஒரு அரசியல் ஜாப்பு கூடாக தன்னிலும் இதை கொண்டு வருவதற்கு தயாராக இல்லை. அதற்கு எங்களோடு இப்பொழுது இந்த சமரசம் பேசுகின்ற, கூட்டுக்கு வருகின்ற சில கட்சி தலைவர்கள் கூட சரியாக செயல்பட மாட்டார்கள். அண்மையிலே கூட நண்பர் தியாகம்பரம் கூட சொல்லியிருந்தார், எங்களுடைய பிரச்சனை வேறு, நாங்கள் மலையக மக்களுடைய பிரச்சனை தொடர்பிலே வித்தியாசமாக சிந்திப்போம். அது நியாயமானது, அதனை நாங்களும் வரவேற்கிறோம். மலைய மக்களுடைய வீட்டு பிரச்சனை, அவர்கள் துண்டு காணி இல்லை, இருப்பதற்கு வீடு இல்லை, இப்பொழுதும் லயன் வாழ்க்கை, சொந்த நிலம் இல்லை, அவர் 200 ஆண்டுகள் அந்த மண்ணிலே வாழுகிறார்கள். அது தொடர்பிலே பேசுகின்ற உரிமை எங்களுக்கு உண்டு, நாங்கள் அவர்களுக்காக பேசுவோம். ஆனால் வடகிழக்கிலே பூர்வீகமாக கொண்ட மக்கள் நாங்கள், எங்களுடைய மரபு வழி தாயக மண்ணில் வாழுகின்ற உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்லை, அது நிராகரிக்கப்பட்டால் அதிலே இருக்கின்ற சில ஒற்றுமையின்மைகள் எங்களை இன்னும் பலவீனமான நிலைக்கு கொண்டு செல்லும். அவை பலமாக இணைந்து செல்வதற்கான ஒற்றுமை பற்றி நாங்கள் எல்லோரும் சிந்திக்கிறோம். அதிலே எங்கள் அன்புக்குரிய அண்ணன் மனோகணேசன் அவர்கள் கூட பல தடவைகள் இந்த விடயங்களிலே பல ஒத்துழைப்புகளை தந்திருக்கிறார். ஆனால் நல்ல ஒரு புரிதல்களோடு பயணிப்பார்கள் என்ற நம்பிக்கையை நாங்கள் கொண்டிருக்கிறோம். அவர்கள் பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னது போல 3 வகையான அரசியல் வேறுபாடுகள் உண்டு. மலையக பக்கம் இருக்கிற அல்லது மலையக தலைவர்களிடம் இருக்கிற அரசியல் ஒரு வகையானது. ஹக்கீம் அவர்கள் தமிழ் பேசும் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இருக்கின்ற அரசியல் அபிலாசைகள் வித்தியாசமானது. வடகிழக்கிலே வாழுகிற தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் வித்தியாசமானது. நாங்கள் எங்களோடு தான், எங்களுடைய கொள்கைக்குள் அவர்களை நில்லுங்கள் என்று நாங்கள் வற்புறுத்தவும் முடியாது. அதே நேரம் அவர்கள் எங்களுடைய தலைவிதிகளை தீர்மானிக்கவும் முடியாது. ஆகவே அவர்களுடைய கருத்துக்கள், எண்ணங்கள், விருப்பங்களோடு இணைந்து செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய தலைவிதியை, எங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும், பாதிக்கப்பட்டவர்கள் ஆறு, இன்றைக்கு 60,000-க்கும் மேற்பட்ட மாவீரர்களை இந்த மண்ணிலே இழந்து, 400,000 மக்களையும் இழந்து, பல சொத்துக்கள் அழிவு பெற்று, இந்த மண்ணில் இப்பொழுதும் ஒரு இராணுவ ஆட்சிக்குள் இருக்கிற தமிழ் மக்கள் எங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்பதை கேட்கின்ற உரித்துடையவர்கள், இழந்து போன இறமையின் அடிப்படையில் அதனை கேட்கின்ற பாக்கியம் உடையவர்கள். ஆகவே அதனை யாரும் நிராகரிப்பார்கள் என்று நான் கருதவில்லை. அதனால் நாங்கள் யாரோடும் முரண்படவோ விமர்சிக்கவோ விரும்பவில்லை, இணைந்து போவோம். ஆனால் எங்களுடைய தலையெழுத்தை நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய வகையிலே தீர்வு அமைய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. அதில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தரப்பில் எவ்வாறான கருத்துக்களை அங்கே கொண்டு செல்ல முயற்சி? போன முறை இப்படி தான் தீர்மானங்கள் வர்ற பொழுது நாங்கள் நல்லால நீங்கள் இப்பயே கேட்டுட்டீங்க, இன்றைக்கு 2ஆம் தேதி, சில வேளை நீங்கள் இதை மாசி மாதம் 2ஆம் தேதி கேட்டிருந்தால் நாங்கள் 2 கிழமைக்கும்போது தான் அதை பற்றி பேசுவோம். பழமை அதுதான், இது எங்கள்கிட்ட பெரிய குறைபாடு, நான் ஏற்றுக்கொள்ளணும், பகிரங்கமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். இது தொடர்பாக நாங்கள் சரியான தெளிவான எண்ணங்களை கொண்டிருக்கிறதில்லை. இப்பொழுதும் கூட நாங்கள் அது நடக்கும், போன முறை ஏற்கனவே இந்த தீர்மானம் மார்ச் மாதம் கொண்டு வரப்பட்டு ஒரு வருடம் முடியுது. இப்போ கொண்டு வரப்பட்ட தீர்மானம் இலங்கையில் இன்னும் ஒரு துளி ஷான் கூட, ஒரு நத்தை வேகத்தில் கூட முன்னேறையில்லை. இப்போ இதுக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்கப்போகுது? தகவல்களை சேகரித்தல், கலெக்டிங் என்ற சொல்லுக்காக கொண்டுவரப்பட்ட விடயங்கள் கூட எதுவும் நடந்ததாக இல்லை. ஆகவே இந்த விடயம் தொடர்பிலே நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய, நான் நினைக்கிறேன் அநேகமாக இன்று நாளை நாங்கள் திரும்பவும் எங்களுடைய உயர்மட்ட குழுக்கள் கூடுகின்ற பொழுதும், விரைவாக இந்த 15ஆம் தேதிக்குள் நாங்கள் கூடுகின்ற மத்திய குழு, கட்சியினுடைய மத்திய குழு தொடர்பில் நாங்கள் இந்த விடயத்தில் ஆராய இருக்கிறோம். நாங்கள் உன்னை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களோடு இருக்கின்ற இந்த 11வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று கேட்கின்ற ஏனைய கட்சிகளுக்கு இதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர்கள் இந்த இன அழிப்பு அல்லது ஐநா தீர்மானம் இந்த விடயங்களில் எந்த கரிசனையும் இல்லை. ஆனால் 13 நடைமுறைப்படுத்தினா எல்லாம் தீர்ந்ததாக கருதுகின்றவர்கள் என்ன செய்ய போகிறார்களோ எனக்கு தெரியாது.